Okay, வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூக்ளிடியன் ரிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த டெஃபினேஷன் நம்ம பார்த்துட்டு இந்த யூக்ளிடியன் ரிங்கை பேஸ் பண்ணி ரெண்டு தியரம் பார்த்துக்கலாம், சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன் பாருங்கள், யூக்ளிடியன் ரிங். யூக்ளிடியன் ரிங் அண்ட் integral domain is said to be a Euclidean ring if for every a not equal to 0 in R. R அப்படின்றது integral domain. In R there is defined a non-negative integer d of a such that number 1 for all a comma b belongs to R both non-zero d of a is less than or equal to d of a b. Number 2, for any a and b belongs to R both non-zero there exist T and R in R such that A is equal to T into B plus R where either R is equal to 0 or d of r is less than d of b. Okay, set. இப்ப இன்டகிரல் டொமைன் r, r அப்படின்றது என்னது? இன்டகிரல் டொமைன். இந்த இன்டகிரல் டொமைனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம யூக்ளிடியன் ரிங் அப்படின்ட்டு சொல்றோம். எப்பனா சம் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சரியா? ஓகே, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, d ஆஃப் a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜரை டிஃபைன் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபார் எவ்ரி a நாட் ஈக்குவல் டு 0 இன் r, ஸோ ஆர்ன்ற இந்த இன்டெக்ரல் டொமைன்லேருந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் நாம் என்ன டிஃபைன் பண்ணுறோம்? ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர் டிஃபைன் பண்ணுறோம், d ஆஃப் a, சரியா? ஸோ ஆர்லேருந்து எடுக்கிற ஒவ்வொரு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் நாம் என்ன டிஃபைன் பண்ணுறோம்? ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர் டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறாங்க? டி ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆரில் இருக்கிற ஒவ்வொரு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங்காக நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோம்? ஒரு டி வேல்யூ டிஃபைன் பண்ணுறோம், சரியா? ஓகே, ஸோ இந்த டிஃபைன் பண்ணியிருக்க இந்த டி ஆஃப் ஏ ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் போத் நான் ஜீரோ d of a is always less than or equal to d of a into b. So r ல இருந்து a and b னு சொல்லிட்டு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே என்னது? நான் ஜீரோ, அதாவது நாட் ஈக்குவல் டு 0, சரியா? ஸோ இந்த கேஸில் d of a எப்படி இருக்கணும்னா, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு d of a into b. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரெண்டு எலமெண்ட்டோட
product irukku multiplication pannirukom seriya okay so idu first condition second one paarenga for any a and b belongs to r both non zero so again enna seiyrom r la irundhu any two elements a and b nam eduthukrom idu rendume eppadi irukano non zero va irukano adhaavadhu not equal to zero a not equal to zero b not equal to zero so nama eduthukitta indha a and b ku corresponding a t and r அப்படினு ஒரு ரெண்டு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். எதுலனா அதே r அப்படிங்கற செட்லயே. சரியா? சோ நாம என்ன ரெண்டு எலமெண்ட் a எடுத்துக்கறோமோ அந்த ரெண்டு எலமெண்ட்க்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்னா இன்னொரு ரெண்டு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். சோ இங்க நம்ம a and b னு ரெண்டு எலமெண்ட் சாய்ஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு நமக்கு t and r னு சொல்லிட்டு ரெண்டு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. சோ இந்த நாலு எலமெண்ட் சேர்ந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். a is equal to t into b plus r. சரியா? a is equal to t into b plus r where either r is equal to 0 or d of r less than d of b so inge kadikira inda r irukku pathinga inda r undu either 0 va irkano illa appadina inda r oda d value of r is less than d value of b d of r less than d of b so inge r appindrathu remainder mari ipo rendu number na vechirukom illaya a and b so a ya b ya la divide panna namalukku enna kadaikum oru quotient kadaikum oru remainder kadaikum la so adha nama indha mari formula eluduvom adha so a is equal to t into b plus r appindru nama eluduvom indha r undu either namalukku eppadi irukanumna equal to 0 va irukanum illa appadina d value of r is less than d value of b okay va check so idha undu euclidean ring kuriya definition seriya okay so next so first or theorem பார்த்துக்கலாம் theorem 1 let r be a Euclidean ring and let A be an ideal of R then there exists an element a naught belongs to a such that a consists exactly of all a not x as x ranges over r seriya okay that statement so inga enna kuduthirukanga let r be an Euclidean ring. So R அப்படின்றது ஒரு Euclidean ring. And let A be an ideal of R. So A அப்படின்றது என்னது ideal of R. So அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு R அப்படினு சொல்லிட்டு ஒரு Euclidean ring இருக்கு. So இதுல இருந்து என்ன செய்றோம் அப்படினா A அப்படினு சொல்லிட்டு ஒரு ஐடியல நாம சாய்ஸ் பண்ணியிருக்கோம். Then there exists an element A not belongs to A. So, we will see that A is not an element exist such that A consists exactly of all A not X as X ranges over R. So, we will conclude that A ideal is in the ideal. We will see in the formula A not into X formula where X ranges over R. So, in the X la enge irukumna R la irukum solra purinjada so nama enna prove pananum appadina inda a la irundhu a not abindra oru element exist aagum seriya a la irundhu
a0 அப்படிங்கற ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் ஓகே and a ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நாம இந்த ஃபார்முலா எழுதலாம் சரியா a ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நாம எப்படி எழுதலாம் a0 x அப்படிங்கற ஃபார்முலா எழுதிக்கலாம் வேர் இந்த x எல்லாம் எங்க இருக்கும் அப்படினா r ல இருக்கும் சரியா அந்த x எல்லாம் எங்க இருக்கும்னா r ல இருக்கும் சொல்றது புரிஞ்சதா இத நாம கன்க்ளூட் பண்ண வேண்டியது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க இப்ப இப்ப a ல வந்து a1 அப்படிங்கற ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படினா இந்த a1-ஐ நாம எப்படி எழுதலாம்னா a0 x1 அப்படினு எழுதிக்கலாம் x1 வந்து எங்க இருக்கும்னா r ல இருக்கும் அதே போல a ல வந்து a2-னு ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம் அப்படினா அந்த a2-வை நாம எப்படி எழுதலாம்னா a0 sum x2 அப்படினு நாம எழுதிக்கலாம் இங்க x2 எங்க இருக்கும்னா r ல இருக்கும் சரியா அதே போல a3 அப்படினு ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம் இங்க a ல a ல எடுத்துட்டோம் அப்படினா a3 நாம எப்படி எழுதலாம்னா a0 into sum x3 x3 அப்படிங்கிறது r ல இருக்கும் சோ r அப்படினா இந்த சர்க்கிளுக்கு வெளியில மட்டும் இல்ல இந்த சர்க்கிளுக்கு உள்ளேயும் கூட இருக்கலாம் இங்க கூட நமக்கு x3 இருக்கலாம் சரியா எங்கனால இருக்கலாம் மொத்தமா நம்ம எடுத்துக்கிற அந்த x1 x2 x3 இதெல்லாம் நமக்கு எந்த இடத்துல இருக்கும்னா இந்த r ல வரணும் சரியா ஓகே இதான் இந்த தியரத்துல நம்ம இத நாம ப்ரூவ் பண்ண போறோம் சரியா there exists an element a0 belongs to a such that a எப்படி எழுதலாம் a can be written as set of all a0x such that x belongs to r இதா நாம கன்க்ளூட் பண்ண வேண்டியது சரியா ஓகே ப்ரூவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸ்ல பண்ணலாம் First case enna appadina a is equal to singleton 0 so a la vandu 0 appindra or element mattum nam eduthukrom so idha vandu namukku uriya set a ideal a okay appa namukku enna exist aganum a0 appindra or element exist aganum a la irundhu ipo or element mattum irukranaala nam enna eduthukonumna put a0 equal to the 0 okay அப்ப நாம என்ன என்ன பண்ணலாம் அப்ப a ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நாம என்ன எழுதிக்கலாம் 0 into elements in r னு போட்டோம்னா अगेन என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் சோ அப்ப நமக்கு என்ன ஆகும் ப்ரூஃப் ஆகும் ஓகே அப்ப அப்ப a0 equal to 0 னு எடுத்துட்டோம்னா then the theorem is trivial okay check இப்ப கேஸ் 2 பாருங்க இப்ப a equal to singleton 0 னு எடுத்தோம்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருது நமக்கு தேவையான a0 அப்படிங்கிறது அந்த 0 வா தான் இருக்கும் இப்ப a ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நாம மல்டிப்ளை a0 னு நாம எழுதிரலாம் ஓகே சோ அப்ப செகண்ட் கேஸ்ல நாம என்ன அசியூம் பண்ணனும்னா a is not equal to singleton 0 அப்படினு நாம அசியூம் பண்ணனும் சரியா அப்ப a not equal to singleton 0 அப்படினு அசியூம் பண்ணிட்டு நாம தேவையான இந்த ரிசல்ட்டை நாம கொண்டு வரணும் சரியா ஓகே அப்ப a அப்படிங்கிறது not equal to singleton 0 அப்ப மீனிங் என்ன a not equal to singleton 0 அப்படினா இந்த a அப்படிங்கற அந்த ஐடியல்ல 0 தவிர வேறு சில எலிமெண்ட்ஸ் இருக்கும் நான் 0 எலிமெண்ட்ஸ் இருக்கும் சரியா So, a is not equal to singleton 0 அப்படின a ல வந்து என்ன இருக்கும் சம் நான் 0 at least ஒரு நான் 0 எலிமெண்ட்ஸ் ஆவது இருக்கும் சரியா சோ அப்ப then there exists a belongs to a such that a is not equal to 0 சோ இப்ப நாம எடுத்துக்கிட்ட ஐடியல் வந்து not equal to singleton 0 னு சொல்லிருக்கோம் அப்ப மீனிங் என்ன இந்த a ல ஒரு எலிமெண்ட் ஒரு நான் 0 எலிமெண்ட் இருக்கும் சோ அத தான் நாம இப்படி சொல்லிருக்கோம் then there exists a belongs to a such that a is not equal to 0 ஓகே சரி நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா choose an element
a0 belongs to a such that d of a0 is minimum. So next என்ன செய்றோம் நாம ஐடியல் a ல இருந்து a0 அப்படினு ஒரு எலிமெண்ட் சாய்ஸ் பண்றோம். எப்படி சாய்ஸ் பண்றோம்னா நாம சாய்ஸ் பண்ற அந்த எலிமெண்ட் a0 ஓட d வேல்யூ எப்படி இருக்கணும்னா மினிமமா இருக்கணும். சரியா? இங்க என்ன பண்ணிருக்கோம் நாம ஐடியல் a ல இருந்து a0 அப்படினு ஒரு எலிமெண்ட் சாய்ஸ் பண்ணிருக்கோம். எப்படி சாய்ஸ் பண்றோம்? இந்த a0 ஓட d வேல்யூ மினிமமா இருக்கணும். சரியா? கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் அப்படினா நாம ஈக்விலிபிரியம் ரிங்ல நாம என்ன செய்றோம் அப்படினா ஒவ்வொரு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கும் நாம என்ன செய்றோம் d வேல்யூ அசைன் பண்றோம். இந்த d வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிருக்கோம் நாம நான் நெகட்டிவ்னு சொல்லிருக்கோம். அதாவது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 னு சொல்லிருக்கோம். அதாவது d வேல்யூ வந்து எய்தர் 0 வா இருக்கும் இல்ல அப்படினா கிரேட்டர் தன் 0 னு இருக்கும். சரியா? அப்ப ஒரு செட்டுக்கு நாம இருக்க ஒரு செட்ல இருக்கிற நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ்க்குலாம் நாம d வேல்யூ நாம அசைன் பண்ணும்போது கண்டிப்பா அதுல இருந்து நாம என்ன சாய்ஸ் பண்ணலாம் மினிமமா ஒரு எலிமெண்ட சாய்ஸ் பண்ணலாம். அந்த மினிமம் d வேல்யூ வந்து 0 ஆவது இருக்கும். சரியா? ஓகே. சோ அப்ப நாம என்ன பண்ணிட்டோம் இங்க a ல இருந்து a0 னு ஒரு எலிமெண்ட சாய்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த a0 ஓட d வேல்யூ மினிமமா இருக்கும் அப்படிங்கற மாதிரி நாம எடுத்துறோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சப்போஸ் a belongs to a. சரியா? ஓகே. சோ இங்க பாருங்க நம்மட்ட இப்ப என்ன இருக்கு a ல இருந்து a0 அப்படிங்கற ஒரு எலிமெண்ட் இருக்கு and again a ல இருந்து a அப்படிங்கற ஒரு எலிமெண்ட் இருக்கு. சரியா? அப்ப ரெண்டு எலிமெண்ட் இருக்கு நம்மட்ட a ல இருந்து a0 and a அப்படினு சொல்லிட்டு ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் நாம யூக்ளிடியன் ரிங்கோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம். சரியா? பை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யூக்ளிடியன் ரிங். ஸோ இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா தேர் எக்ஸிஸ்ட் டி அண்டு ஆர் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இது ரெண்டுமே எதுல இருந்து தான் கிடைக்கணும் ஆர்ல இருந்து தான் கிடைக்கணும். சச் தேட் இந்த ஏ நாம் எப்படி எழுதலாம்னா ஏஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு ஏ நாட் ப்ளஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கோம். வேர் திஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் டி ஆஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் ஏ நாட். ஓகே. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குனா ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு ஏஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு ஏ நாட் ப்ளஸ் ஆர் வேர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் டி ஆஃப் ஆர் லெஸ் தென் டி ஆஃப் ஏ நாட் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம தியரமில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஏஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ நாட் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்டூ டி ப்ளஸ் ஆர் அப்படின்னு கிடச்சிருக்கு. சரியா? அப்போ இங்கே ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இந்த டேம் எலிமினேட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ஏஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் ஏ நாட் இன்டூ டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே டி வந்து எதில் இருந்து கிடைக்குது டி அப்படின்றது எங்கேருந்து கிடைக்குது டி பிலாங்ஸ் டு ஆர். ஸோ அப்போ இந்த ஃபார்முக்கு நம்மளுக்கு ஏல இருக்கிற இந்த ஏ வந்து இந்த ஃபார்முக்கு வந்துடும். சரியா? ஸோ அப்போ இந்த ஃபார்ம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா ஒன்லி வென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஆர் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான இந்த ஃபார்ம் நம்மளுக்கு வரும். சரி, இப்போ நம்மளுக்கு ஆரில் ரெண்டு கேஸ் இருக்குது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் டி ஆஃப் ஆர் லெஸ் தென் டி ஆஃப் ஏ நாட் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ரெண்டு கேஸ் இருக்குது. அப்போ இந்த கேஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேரக்ட் என்ன கிடச்சிரும் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிரும். ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு
s equal to a0 into t னு சொல்லிரலாம். அப்ப நமக்கு தேவையான இந்த ஃபார்ம் கிடைச்சிரும் நமக்கு. ஓகே. அப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும் இப்ப t of r less than d of a0 அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படினு நம்ம ப்ரூஃப் பண்ணனும். இது வராது அப்படினு நம்ம ப்ரூஃப் பண்ணனும். இதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படினா நமக்கு r = 0 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். சரியா? ஓகே. சோ அப்ப இது எப்படி ப்ரூஃப் பண்றாங்க அப்படினு பாருங்க. Since a0 belongs to a and a என்னது a is an ideal of r. So இது நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ணதுதான் a0 அப்படின்றது என்னது belongs to a and a அப்படின்றது என்னது ideal of r. சரி இப்ப இந்த t into a0 அப்படின்றது எங்க இருக்கு அப்படினு நாம பார்க்கணும். சரியா? t into a0 அப்படின்றது r ல இருக்குமா இல்ல இன் பர்టిక్యులரா a ல இருக்குமா அப்படினு சொல்லிட்டு நாம பார்க்கணும். சரி. இப்ப இங்க பாருங்க இது வந்து இந்த செட் வந்து நமக்கு r. சோ இது வந்து என்னது ஐடியல் a. ஓகேவா? சோ இங்க நம்ம t அப்படின்றது நாம எங்க எடுத்துக்கோம்னா r ல எடுத்துக்கோம். a0 அப்படின்றது a ல எடுத்துக்கோம். சோ இப்போ நாம என்ன செக் பண்றோம்னா a0 t. சோ இது வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படினு தான் பார்க்கறோம். பர்టిక్యులரா a குள்ள இருக்குமா இல்ல இந்த ஃபுல்லா r ல இருக்குமான்னு பார்க்கணும். சரியா? இப்போ ஐடியலோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா இப்போ ரிங் இது வந்து ரிங் r. சோ இதுக்குள்ள ஒரு ஐடியல் எடுத்துக்கறோம். ஓகேவா? சோ இங்க r அப்படினு ஒரு எலிமெண்ட்ட சாய்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க u அப்படினு ஒரு எலிமெண்ட்ட சாய்ஸ் பண்ணிக்கோங்க. சோ ஐடியல்ல இருந்து u னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோம். ரிங்ல இருந்து r அப்படினு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோம். சோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. u into r. u வந்து எதில எடுத்துக்கோம்? I ல. r வந்து எதில எடுத்துக்கோம்? ரிங்ல எடுத்துக்கோம். சரியா? அப்ப ரெண்டே நாம மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த u into r அப்படிங்கிறது எதில இருக்கும்னா ஐடியலுக்குள்ள வந்துரும். சரியா? இது வந்து ஐடியலோட ப்ராப்பர்ட்டி. சோ ஐடியல் என்ன பண்ணோம்னா ஐடியல்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டையும் ரிங்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த எலிமெண்ட்டை எதை இழுத்துக்கறோம்? I இழுத்துக்கறோம். ஐடியல் I இழுத்துக்கறோம். சரி, இது வந்து ஐடியலோட ஒரு ப்ராப்பர்ட்டி. சோ அப்ப இந்த ப்ராப்பர்ட்டியை இங்க அப்ளை பண்ணுங்க. a அப்படிங்கிறது ஐடியல், r அப்படிங்கிறது இன்டகிரல் டொமைன், சாரி யூக்ளிடியன் ரிங். யூக்ளிடியன் ரிங் அப்படினா அது ஒரு ரிங் தான். சரியா? அப்ப இங்க ஐடியல்ல இருந்து a0 னு ஒரு எலிமெண்ட்டும் இந்த ரிங்ல இருந்து t னு ஒரு எலிமெண்ட்டை நாம எடுத்துட்டோம்னா இது ரெண்டையும் நாம மல்டிப்ளை பண்றப்ப கிடைக்கிற அந்த a0 into t அப்படிங்கிறது எதுக்குள்ள வந்துரும்னா இந்த ஐடியல் a குள்ள வந்துரும். சோ இது எதோட ப்ராப்பர்ட்டி? ஐடியலோட ப்ராப்பர்ட்டி. சரியா? சோ அப்ப தென் t into a0 belongs to a. சரியா? ஓகே. இப்ப இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனா இது எடுத்துக்கோங்க. சோ நமக்கு ஆல்ரெடி இந்த a இருக்கு பாத்தீங்களா? இந்த a நாம எங்க சாய்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படினா ஐடியல் a ல சாய்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ a0 into t இதுவும் எங்க இருக்கு? ஐடியல்ல இருக்கு. சோ அப்ப a யும் ஐடியல்ல இருக்கு, a0 into t இதுவும் ஐடியல்ல இருக்கு. அப்ப இது ரெண்டோட டிஃபரன்ஸ் a minus t0 into a இதுவும் எதுக்குள்ள தான் இருக்கும்? ஐடியலுக்குள்ள வந்துரும். சரியா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து a minus t into a0 அப்படிங்கிறது என்னன்னா r. சரியா? அப்ப இந்த r வந்து எதில வருது? நமக்கு a குள்ள வந்துருது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நாம ப்ரூஃப் பண்ண வேண்டியது r is equal to 0 அப்படிங்கறத நாம ப்ரூஃப் பண்ணனும். சரியா? சப்போஸ் r is not equal to 0. அப்ப r not equal to 0 அப்படினா நமக்கு இந்த கண்டிஷன் தான் ட்ரூவா இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப நமக்கு என்ன வரும்னா d of r less than
d of a naught அப்படினு கிடைக்கும் சரியா ஓகே சோ அப்ப இந்த கண்டிஷன் வந்ததுனா என்ன ஆகுதுன்னு பாருங்க சோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு d value of r இருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு d value of a naught அப்படினு இருக்கு சோ அப்ப இந்த ஹோல் இன்ஈக்வாலிட்டி நாம என்ன சொல்றோம்னா d value of r is less than d value of a naught சரியா அதாவது a0 d value காட்டிலும் r ஓட d value சின்னது சரியா ஓகே a0 ஓட d value காட்டிலும் r ஓட d value வந்து எப்படி இருக்கு சின்னதா இருக்கு இன்னும் குறைவா இருக்கு ஆனா நாம பிகினிங்லயே நாம என்ன எடுத்துறோம் அப்படினா d value of a0 is minimum இருக்குறதுலயே சின்ன d value எதுக்கு இருக்கும்னா a0 க்கு தான் சின்ன d value இருக்கு ஆனா இங்க நாம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படினா a0 காட்டிலும் இன்னொரு எலமெண்ட் இருக்கு r னு ஒரு எலமெண்ட் கிடைக்குது இந்த r ஓட d value எப்படி இருக்குன்னா a0 காட்டிலும் சிறுசா இருக்குன்னு சொல்லிருக்கோம் நாம அப்ப என்ன கிடைக்குது ஒரு கான்ட்ரடிக்ஷன் நாம எடுத்துக்கிட்ட அசம்ஷனுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்குது which is a contradiction to d of a0 is minimum சரியா ஓகே அப்ப இந்த கான்ட்ரடிக்ஷன் நமக்கு எதனால வருது r is not equal to 0 னு அசியூம் பண்றப்ப தான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்குது அப்ப தேர்ஃபோர் r is equal to 0 சரியா இப்ப இந்த r is equal to 0 அப்படிங்கறத இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப a minus t into a0 equal to 0 which implies a is equal to t into a naught that is a is equal to என்னது a naught into t சரியா ஓகே சோ இங்க t என்னது வேர் t belongs to r அவ்வளவுதான் சோ அப்ப நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா பிகினிங்ல a belongs to a ideal a ல இருந்து a னு ஒரு எலமெண்ட்ட நாம எடுத்துட்டோம் சோ இப்போ இந்த a ஐ நாம எப்படி எழுதலாம் a வந்து எப்படி எழுதலாம்னு சொல்லிருக்கோம்னா a0 into t அப்படினு சொல்லிட்டு நாம எழுதலாம்னு சொல்லிருக்கோம் where t belongs to r சோ நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது அதானே நாம a ல இருந்து நாம எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துட்டாலும் அத நாம எப்படி எழுதலாம்னு சொல்லணும் நாம a0 into x where x belongs to r னு சொல்லணும் சோ அத நாம இப்ப ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே இப்ப a ல இருந்து a னு ஒரு எலமெண்ட் எடுக்கறப்ப அந்த a நாம எப்படி எழுதி இருக்கோம் அப்ப a0 into t அப்படினு சொல்லிட்டு நாம எழுதி இருக்கோம் சோ which is the required one சரியா ஓகே சோ அப்ப therefore a is equal to set of all a0 x where x belongs to r அவ்வளவுதான் சோ ரொம்ப சிம்பிளான ஒரு தியரம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நம்ம எதுவுமே பண்ணல ஓகே சரி சோ அடுத்து ஒரு நோட்டேஷன் ஸோ இந்த நோட்டேஷன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செட்டு செட் ஆஃப் ஆல் ஏஎக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சரியா ஸோ இது என்ன அப்படின்னா ஐடியல் ஆஃப் ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏ சரியா ஸோ ஏயோட மல்டிபிள்ஸ் ஏ இன்டூ எக்ஸ் செட் ஆஃப் ஆல் ஏ இன்டூ எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா மீனிங் என்ன ஏயோட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இந்த மல்டிபிள்ஸ் எல்லாம் சேர்ந்த கலெக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா ஒரு ஐடியாவில் கொடுக்கும் ஸோ அதோட நொட்டேஷன் தான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதை வாசிக்கிறப்ப ஐடியல் ஜெனரேட்டட் பை ஏ அப்படின்ட்டு வாசிங்க சரியா ஐடியல் ஜெனரேட்டட் பை ஏ ஸோ ஐடியல் ஜெனரேட்டட் பை ஏனா இந்த ஐடியலுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா மல்டிபிள் ஆஃப் ஏயாக இருக்கும் அவ்வளோதான்ப்பா வேறு ஒன்றும் கிடையாது சரியா ஓகே
So adutha definition paranga, principle principal ideal ring, principal ideal ring. So definition enna, an integral domain R with unit element is a principal ideal ring if every ideal A in R is of the form A is equal to ideal generated by A for some A belongs to R. சரியா? ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு இன்டகிரல் டொமைன் R எடுத்துக்கிறோம். இந்த இன்டகிரல் டொமைன் Rஓட சேர்த்து என்ன எடுத்துருக்கோம், நம்ம ஒரு யூனிட் எலமெண்ட் எடுத்துருக்கோம். சரியா? யூனிட் எலமெண்ட்னா அது வந்து என்னது, ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூனிட் எலமெண்ட்னு சொல்கிறோம். யூனிட் எலமெண்ட் அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆறு அப்படின்றது என்னது, இன்டகிரல் டொமைன் வித் யூனிட் எலமெண்ட்டு. ஸோ இந்த இன்டகிரல் டொமைனை நம்ம எப்போ பிரின்சிபல் ஐடியல் ரிங் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம்னா, இஃப் எவ்ரி ஐடியல் ஏ இன் ஆர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏஸ் ஈக்குவல் டு ஜெனரேட்டர் ஆஃப் ஏ, ஐடியல் ஜெனரேட்டட் பை ஏ ஃபார் சம் ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஸோ அதாவது என்னென்னா, நம்ம ஆர்லேருந்து எடுக்கிற ஒவ்வொரு ஐடியலும் எப்படி இருக்கணும்னா, ஜெனரேட்டட் பை அ சிங்கிள் எலமெண்ட். சரியா? ஆர்லேருந்து எடுக்கிற ஒவ்வொரு ஐடியலும் எப்படி இருக்கணும், ஜெனரேட்டட் பை சிங்கிள் எலமெண்ட் ஏ. இந்த ஏ எங்கே இருக்கணும்னா, ஏ இஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துக்கிற இன்டகிரல் டொமைன் ஆரில் ஒரு நாலு ஐடியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ ஒன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ, ஏ ஃபோர், ஒரு நாலு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா, நாலு ஐடியல்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு ஐடியலும் எப்படி இருக்கணும்னா, ஜெனரேட்டட் பை சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கணும். இப்போ ஏ ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏ ஒன் இஸ் ஐடியல் ஜெனரேட்டட் பை ஸ்மால் ஏ ஒன். ஏ டூ அப்படின்றது என்னது, ஐடியல் ஜெனரேட்டட் பை ஸ்மால் ஏ டூ. ஏ த்ரீ இஸ் த ஐடியல் ஜெனரேட்டட் பை ஸ்மால் ஏ த்ரீ. ஏ ஃபோர் இஸ் த ஐடியல் ஜெனரேட்டட் பை ஸ்மால் ஏ ஃபோர். ஸோ இந்த ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ, ஏ ஃபோர், இந்த நாலு எலமெண்ட்ஸும் எங்கே இருக்கணும்னா, பிலாங்ஸ் டு ஆர். ஸோ தான் ஸோ அப்போ பிரின்சிபல் ஐடியல் ரிங் அப்படின்றது என்னென்னா, ஆன் இன்டகிரல் டொமைன் வித் யூனிட் எலமெண்ட். சரியா? ஸோ இதில் இந்த இன்டகிரல் டொமைன்லேருந்து நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஐடியலும் ஸோ இந்த ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், பிரின்சிபல் ஐடியல் ரிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் தான். சரியா? ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு தியரம். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தியரம் பார்த்தோம்னா, அதோட கரலரி மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஏ யூக்ளிடியன் ரிங் possesses a unit element. சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏ யூக்ளிடியன் ரிங் பொசஸஸ் ஏ யூனிட் எலமெண்ட். அதாவது ஒவ்வொரு யூக்ளிடியன் ரிங்குக்குள்ளேயும்
யூனிட் எலமெண்ட் இருக்கும், அவ்வளோதான். சரியா, ஒவ்வொரு யூக்ளிடியன் ரிங்குக்குள்ளேயும் யூனிட் எலமெண்ட் இருக்கும். யூனிட் எலமெண்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். சரியா, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சி அப்படின்றது யூனிட் எலமெண்ட் அப்படின்னா, யூனிட் எலமெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஐடென்டிட்டி எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். இப்போ இந்த ஏயோட இந்த யூனிட் எலமெண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அகெயின் என்ன தான் கிடைக்கும்னா, இந்த ஏ தான் கிடைக்கும். ஏ டாட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ, அதே போல் சி டாட் ஏஸ் ஈக்குவல் டு ஏ. சரியா, சி வந்து யூனிட் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஏ டாட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ, சி டாட் ஏஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம சிம்பிள் தான், ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அந்த கண்டிஷனை வந்து சி சாட்டிஸ்ஃபை பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஓகே, சரி. ஸோ இதுக்கான ப்ரூஃப் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே லெட் ஆர் பி யூக்ளிடியன் ரிங். ஸோ ஆர் அப்படின்றது யூக்ளிடியன் ரிங். சரியா, தென் R is an ஐடியல் ஆஃப் R. இது வந்து சாதாரணமாக நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ரிங் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரிங்கே வந்து என்னவாக இருக்கும்னா ஒரு ஐடியலாக இருக்கும். சரியா, ஸோ தென் R is an ஐடியல் ஆஃப் R. ஓகே, சரி. பை த அபோ தியரம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த தீரமில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏ அப்படின்ட்டு ஒரு ஐடியல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ஏ நம்ம எப்படி எழுதலாம், எவ்ரி எலமெண்ட் இங் ஏ இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் ஏ நாட் அப்படின்ட்டு நம்ம எழுதலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். சரியா, இந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். சரியா, ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது திஸ் ஐடியல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐடியல் ஜெனரேட்டட் பை யூ நாட் ஃபார் சம் U naught belongs to R. ஸோ அந்த தீரம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஐடியல் ஆரை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா, இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் யூ நாட் இன் டு எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இந்த செட்டுக்கு வந்து நொட்டேஷன் வந்து ஐடியல் ஜெனரேட்டட் பை யூ நாட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த தீரத்தோட ரிசல்ட்டை நாம் அப்ளை பண்ணி இந்த ஆர் எப்படி எழுதியிருக்கோம், ஆர் சீக்குவல் டு ஐடியல் ஜெனரேட்டட் பை யூ நாட் ஃபார் சம் யூ நாட் பிலாங்ஸ் டு ஆர். சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், நம்ம இப்போ தான் என்ன சொல்லியிருக்கோம், நாம் எவ்ரி எலமெண்ட் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் யூ நாட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். சரியா, விச் மீன்ஸ் எவ்ரி எலமெண்ட் இன் ஆர் இஸ்ய மல்டிபிள் ஆஃப் யூ நாட். சரியா, இதை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ இன் பர்டிகுலர் யூ நாட் பிலாங்ஸ் டு ஆர் இஸ் ஆல்சோ ய மல்டிபிள் ஆஃப் யூ நாட். சரியா, ஸோ நாம் என்ன சொல்லியிருக்கோம், ஆர்லேருந்து எடுக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் மல்டிபிள் ஆஃப் யூ நாட்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆர்லேருந்து யூ நாட் எடுத்துக்கிட்டாலுமே அந்த யூ நாட்டும் என்னவாக தான் இருக்கும், மல்டிபிள் ஆஃப் யூ நாட் அப்படின்ட்டு தான் வரும். சரியா, தட் இஸ் யூ நாட் ஈக்குவல் டு யூ நாட் இன் டு சி, அதாவது மல்டிபிள் ஆஃப் யூ நாட். இது சரியா, ஃபார் சம் சி belongs to R. Okay, சரி. So next பாருங்க, if A belongs to R, R லிருந்து ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அகைன்
இந்த லைன் பாருங்க என்ன சொல்லியிருக்கோம், அந்த லைனில் எவ்ரி எலமெண்ட் இன் ஆர் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் யூ நாட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆர்லேருந்து ஏ எடுத்துக்கிட்டாலும் இந்த ஏ நம்ம எப்படி எழுதலாம், மல்டிபிள் ஆஃப் யூ நாட் அப்படின்னு எழுதலாம் சரியா. அப்போ தென் ஏஸ் ஈக்குவல் டு தென் ஏஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு யூ நாட் ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ அப்போ ஏஐயும் நம்ம எப்படி எழுதியாச்சு, மல்டிப்ளாக் யூ நாட்னு எழுதியாச்சு சரியா. நவ் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணுறோம்னு பாருங்கள். நவ் ஏ இன்டு சி. ஸோ இதில் ஏ என்னது, ஏ இஸ் நத்திங் பட் எக்ஸ் இன்டு யூ நாட், எக்ஸ் இன்டு யூ நாட் இன்டு இந்த சி சரியா. ஓகே ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா ஆரில் இருக்குது. ஆர்ன்றது ரிங்கு, ரிங்கு ரிங்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அசோசியேட்டிவ் லா வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ அசோசியேட்டிவ் லாவை நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ் யூ நாட் இன்டூ சியை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன்டு யூ நாட் சின்னு எழுதிக்கலாம் சரியா. ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் இன்டு யூ நாட் இன்டூ சி. U0 into C அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, அகெயின் U0 தான். ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க U0 into C க்கு பதிலாக இந்த U0 அப்ளை பண்ணுங்கள். இப்போ X into U0 அப்படின்ட்டு கிடைக்கும் சரியா. பட் X into U0 அப்படின்றது A சரியா, X into U0 is nothing but A. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக A அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ விச் மீன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா A into C, A into C is equal to என்னது ஏன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஏயோட C அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் நம்மளுக்கு ஏஏ கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த C தான் நம்மளுக்கு தேவையான அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட், அதாவது யூனிட் எலமெண்ட் சரியா. ஓகே therefore C is the required யூனிட் எலமெண்ட் சரியா. அப்போ நமக்கு தேவையான யூனிட் எலமெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ பிகினிங்கில் ஆர் அப்படின்ற யூக்ளிடியன் ரிங் எடுத்துக்கிட்டோம். இந்த ஆர்க்கு நம்மளுக்கு இப்போ என்ன எக்ஸிஸ்டே இருக்குது, ஒரு யூனிட் எலமெண்ட் எக்ஸிஸ்டே இருக்குது. அப்போ தேர்ஃபோர் என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா எவ்ரி யூக்ளிடியன் ரிங் possesses a unique element, அதாவது ஒவ்வொரு யூக்ளிடியன் ரிங்குக்குள்ளேயும் ஒரு யூனிட் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ ஸோ இந்த யூக்ளிடியன் ரிங்கில் இருக்கிற மற்ற கான்செப்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.